நான் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரிக்கோடிலோமேனியா. ட்ரிக்கோடிலோமேனியா அப்படின்றது வந்து ஹேர் புல்லிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் புல்லிங் டிசார்டர் அப்படின்றது சொல்கிறது வந்து அவங்களுடைய முடியை அவங்களே சுருட்டி 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 பிச்சு பிச்சு தூக்கி போடுவாங்க. தலையில் உள்ள முடி, புருவத்தில் உள்ள முடி, கண் இமையில் உள்ள முடி, தாடியில் உள்ள முடி, உடம்பில் உள்ள முடி, கை காலில் உள்ள முடி, இதையெல்லாம் அவங்களையும் அறியாமல் கை போயிட்டு பே சுற்றி 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 ஒன்று ஒன்றா பிச்சு 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 போடுவாங்க. இது வந்து ட்ரைக்கோடிலோமேனியா, அதாவது முடி பிடுங்கல் குறைபாடு அல்லது முடி பிடுங்கல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான மன அழுத்தம், குடும்பத்தில் பிரச்சனை அல்லது குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய மன அழுத்தம், ஆஃபீஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதனால் என்ன ஆகும்னா அவங்களையும் அறியாமல் அவங்க கை வந்து மேலே போயிட்டு முடியை வந்து சுருட்டி 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 ஒன்று ஒன்றா பிச்சு போடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா வட்ட வட்டமாக முடி கொட்டுற மாதிரி இருக்கும், கண் புருவத்தில் உள்ள முடி போகும், கண் இமையில் உள்ள முடி போகும், தாடி மீசையில் உள்ள முடி, உடம்புல உள்ள முடி வந்து அவங்க வந்து பிச்சு எடுப்பாங்க. இது வந்து ஹேர் புல்லிங் டிசார்டர், இது வந்து ஒரு குறைபாடு, அவங்களையும் அறியாமல் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கான காரணம் அதீதமான மன அழுத்தம், அல்லது ஒரு சிலர் பரம்பரை பரம்பரையாக கூட வரலாம், அல்லது செல்ஃப் கன்ஃபியூஷன்ஸ், அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், அவங்களுடைய கேள்விக்கு வந்து விடை தெரியாத கேள்விகள் நிறையா இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கலாம், டீச்சர்ஸ்னுடைய கம்பல்ஷன் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது இந்த விதமாக வெளிப்படும். அவங்கள அடித்து திருத்த முடியாது, உதச்சும் திருத்த முடியாது, எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரியாது. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையினுடைய தலையில் வட்ட வட்டமாக, அதாவது சொட்டை மாதிரி இல்லாமல் முடி பிடுங்குறனுடைய அறிகுறி எப்பயுமே தலையிலேயோ அல்லது புருவத்திலேயோ அல்லது மீசையிலேயோ அல்லது ஆடியிலேயோ கை வச்சுக்கிட்டே இருக்கிறது, அல்லது உடம்புல உள்ள முடியை பிச்சு போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து ஒரு உளவியல் ஆலோசகர் அல்லது மனநல மருத்துவரை அணுகிறது நல்லது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் வந்து பண்ணணும். அவங்களுக்கு அவங்க எதனால் அந்த பிரச்சனை வந்தது, எப்படி அந்த பிரச்சனை வந்தது அப்படின்றது வந்து ரூட் காஸ், அடிப்படை காரணத்தை ஆராய்ஞ்சு அதனுடைய மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஹேவியர் தெரப்பி கொடுக்கும்பொழுது அவங்களால அந்த பிரச்சனையிலிருந்து ஓவர் வெளியே வர முடியும். இது வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினுடைய ஒரு பகுதியாகவே இந்த ட்ரிக்கோடிலோமேனியா வந்து, அதாவது முடி பிடுங்கல் நோய் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இதுக்கு ப்ராப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், உளவியல் ரீதியான ஆலோசனை அண்ட் சைக்கோ தெராப்பி, உளவியல் தெராப்பி கொடுத்து அவங்களுக்கு நோயினுடைய அறிகுறிக்கேற்ற ஹோமியோபதி மருந்துகள் கொடுத்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். ஸோ இந்த மாதிரி முடிப்பிடுங்கள் நோய், ட்ரிக்கோடிலோமேனியா உள்ள குழந்தைங்களை வந்து அடிக்காதீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அடிச்சிங்க அப்படின்னா, அல்லது ரொம்ப கட்டுப்படுத்துகிறீங்க அப்படின்னா, இந்த தொந்தரவு வந்து இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அவங்கள கட்டுப்படுத்தாமல் அவங்களுக்கு ஏதோ மனசளவில் ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உளவியல் நிபுணரையும் ஹோமியோபதி மருத்துவரையும் ஆலோசனை பண்ணி சரியான முறையில் உளவியல் சிகிச்சையும் மருத்துவ சிகிச்சையும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கோடிலோமேனியா என்கின்ற முடிப்பிடுங்கள் நோயிலிருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். நன்றி, வணக்கம்.